சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா எப்போ உணவு பார்க்குது, எந்த இடத்துல உணவு பார்க்குது எதுவுமே தெரியாமல் அது பாட்டு நடக்குது, அது பாட்டுக்கு சாப்பிடுது. அப்பப்பப்பப்பா, எவ்வளோ வேகம், எவ்வளோ துருதுருப்பு, எவ்வளோ ஷார்ப்பான கண்கள், எவ்வளோ ஷார்ப்பான திங்கிங், அதனோட பிரெயின் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குங்கிறத மட்டும் கவனிங்க. இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா, யாருக்குமே எந்த வித இடைஞ்சலும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் பாருங்க, அதோட ஃப்ரெண்டாக இருக்குது அந்த சிட்டுக்குருவி. நடக்குது நடக்குது நடக்குது, டக்குன்னு கொத்துது கீழே. அப்போது மேலே பார்க்குது, ஆனால் கீழே இருக்கிற உணவை வந்து கணிச்செடுக்குது. அப்படியே எங்கள் அப்பா செமையான சிட்டுக்குருவி இருக்குது. ஏன் வீடியோ கிளாரிட்டி கிளியராக கிடைக்கல? இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தருணம் கிடைக்கும்போது வீடியோலாம் எடுக்க முடிஞ்சுன்னா எடுங்க, எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். நாலு பேர் பார்க்குறவங்களுக்கு மனசு அமைதியடையும், ரொம்ப பாசிட்டிவான வைப்ஸ் வரும்.